தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் முறைகேடாக ஒதுக்கப்பட்ட அறுநூற்று அறுபது சாலை புனரமைப்பு ஒப்பந்தங்களை சென்னை மாநகராட்சி ரத்து செய்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் எழுந்தன குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலின்போது நடத்தை விதிமுறைகளை மீறி சென்னையில் உள்ள மூவாயிரத்து இருநூறு சாலைகள் புனரமைப்பு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து ஒப்பந்தம் அளிக்கப்பட்ட சாலைகளின் தரத்தை ஆய்விட்டு விவரங்களை அளிக்க மண்டல துணை ஆணையாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு ஆணையர் ககதீம் சிங் பேடி உத்தரவிட்டிருந்தாா் இரண்டு வாரங்கள் நடைபெற்ற ஆய்வில் புனரமைப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட சாலைகளில் அறுநூற்று அறுபது சாலைகள் தரமாக இருப்பதும் புனரமைப்பு தேவைப்படாதவை என்றும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து தரமான சாலைகளை செப்பனிட முறைகேடாக அளிக்கப்பட்ட அறுநூற்று அறுபது ஒப்பந்தங்களை சென்னை மாநகராட்சி அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது இவற்றில் பெரும்பாலான சாலைகள் பேருந்துகள் செல்லாத பகுதிகளின் உட்புற சாலைகள் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது அறுநூற்று அறுபது முறைகேடான ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு ஏற்படவிருந்த நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க